ஹலோ எவ்வரிவன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக் ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் மொபைல் எண்கள் முடக்கம் ஸோ மத்திய அரசு அதிரடி இந்த நியூஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க சின்ன ஒரு அவேர்னஸ் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு பதிவு ஸோ நேஷ்னல் நம்ம டெல்லி கவர்மெண்ட் வந்து ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் மொபைல் நம்பரை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா அதாவது டிஜிட்டல் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் அண்ட் சைபர் கிரைம் வந்து ஃப்ராட் பண்ணனால இந்த ஒரு ஒன்றரை லட்சம் மொபைல் நம்பர்ஸ் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அதில் இன்னைக்கு டேட் வரல மோர் தென் ஒரு ஐநூறு பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மூணு லட்சம் எஸ்எம் அதாவது சிம்ஸை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அரவுண்டு ஐம்பதாயிரம் ஐஎம்ஐ நம்பரு பிளாக் பண்ணியிருக்காங்க ஸோ அது மாதிரி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஃபேக்கான லிங்க்கு ஏபிகே இது எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் தொடர்ந்து வந்து இவங்க இந்த மாதிரி ஃப்ராட்ஸ் அதிகமாகிட்டே வரனால ஒரு அவேர்னஸையும் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுலேயும் எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சிட்டிசன் ஃபினான்சியல் சைபர் ஃப்ராட் ரிப்போர்ட்டிங்கோடு சேர்ந்து நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டலும் வந்து கொலாபரேட் பண்ணி ஸோ இந்த மாதிரி நடக்கிற அதாவது பேங்க்ஸு ஃபினான்ஸுக்கு எதிராக நடக்கிற இந்த கிரைமுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிங்க அதை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிங்க பேங்க்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற பத்து டிஜிட் நம்பரை யூஸ் பண்ணாத இந்த ஒன் ஃபோர் ஜீரோன்னு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு காமனான நம்பரை எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னும் ஒரு ரெக்வஸ்ட்டும் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதுக்குண்டான ப்ரிப்ரேஷனும் வந்து நடந்துட்டு இருக்கு இது மாதிரி டிஓடி அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம்லேருந்து நிறையா பல்கான எஸ்எம்எஸ் அனுப்பிச்சி விட்றது இந்த ஃபேக்கான மாலிகுலர்ஸ் லிங்க்கு எஸ்எம்எஸ் கேட்டு இது எல்லாத்தையும் வந்து டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்து வேறு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க மற்ற எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இது ஏன் அப்படின்னா நிறையா வந்து ஃப்ராட்ஸ் வந்து தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்கனால தான் இந்த மாதிரி இன்னும் வந்து எதுவும் இருக்கும் காலங்களில் ஃப்ராட்ஸே நடக்காத இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ கண்டிப்பாக வந்து அதுக்கு ஸ்டெப்ஸும் வந்து எடுத்துட்டு அதுக்கு நம்மளோட சப்போர்ட்டும் வந்து ரொம்பவே முக்கியம் நம்மளும் எந்த அளவுக்கு அவையராக இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து இருந்துக்கணும் ஸோ இது ஒரு சின்ன பதிவு நீங்களும் தெரிஞ்சுங்க இனிமேல் நாட்கள் ரொம்பவே வந்து விழிப்புணர்வோடு இருந்துக்கணும் இன்னும் ஒரு நாளில் விழிப்புணர்வுங்க அண்டில் தான் தமிழ் கார்த்திக் டேக் கேர்